இந்த செடி வந்து நித்ய கல்யாணின்னு பேர். இதை வந்து நம்ம ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் எப்படி வச்சு வளர்க்குறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு நான் தோட்டத்து மண்ணு ஒரு 20 லிட்டர் பக்கெட் நிறைய எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் ஒரு 4 இன்ச் அளவுக்கு மேல் மண்ணை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்றேன். எடுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு பள்ளத்தை நோண்டி நம்ம வாங்கிட்டு வந்திருக்க செடியை கவரை பிரிச்சுட்டு உள்ளே இறக்கிடலாம். இந்த செடியிலேருந்து வர பூவிலேருந்து நம்ம ஒரு கசாயம் இல்லைன்னா தேநீர் தயாரிக்கலாம். அதில் கூட ஒரு 10 பூ எடுத்துகிட்டு கூட பனங்கள் கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சுட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எல்லார் வீட்லேயுமே வச்சுக்கலாம். இது 1.5 லிருந்து 2 அடிக்குள்ளே தான் வளரும். இந்த செடி மரமாகாது, சின்ன செடி அளவு தான் இருக்கும். இதை நம்ம 20 லிட்டர் பெயின் பக்கெட்லேயும் வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரித்தாச்சு. பிரித்ததை உள்ளே வச்சுட்டு நம்ம ஓரங்களில் இருக்க மண்ணை உள்ளே தள்ளிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சு அந்த மேல் மண்ணை மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட தொழு உரம் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். இதை வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு 20 லிட்டர் பக்கெட் இருந்தால் போதுமானது. பெரிய இட வசதி இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இதை இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு செடியை ஆக்கியாச்சு. இதிலிருந்து 10 பூ இருந்ததுன்னா போதும் ஒரு கஷாயம் எல்லாம் தேநீர் தயாரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 4 மூலிகை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு நாளில் அந்தந்த மூலிகையை போட்டு நம்ம தேநீர் தயாரித்து குடிக்கலாம்.